ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்தி க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ கோல்ட் பிளேட்டர் நெக்ஸெட் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணுன்னா சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபங்க்ஷன் வேர் தான் அப்படின்னா நமக்கு இயர்ஸ் அன் இயர்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஃபேட் ஆனாலும் நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்துட்டு போக போகிறோம் ஒரு செயின் டைப்பில் ஒரு பெண்டன் வச்சு கீழே வந்து கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பட் ட்ரெண்டியாகவும் இருக்கும் நமக்கு வந்து பேக் செயின் வந்து நல்லா லென்த்தாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்னமும் கூட நம்ம மிடாரம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்க பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பால் ஷேப்பில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு கொடி டேப் செயின் வச்சு பேக் செயினும் நமக்கு லென்த்தாக கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக ப்ரைஸ் ஃபோட்டோஸ் கேட்காதீங்க உங்களுக்கு தனித்தனியாக ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா ரீசெல்லர்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வித் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா எல்லாமே வந்து ட்ரெண்டியான டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஐம்போனில் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக பார்த்துட்ருப்போம் இது எல்லாமே வந்து நம்ம கிளியரன்ஸ் சேல் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஸோ டிசம்பர் எண்ட் வருது எப்போவுமே வந்து நம்ம ஸ்டாக் வந்து இந்த டிசம்பர் எண்டோடு வந்து இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியரன்ஸ் சேல் ப்ரைஸில் போட தான் போகிறோம் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து கிளியரன்ஸ் சேல் ஆஃபரில் நம்ம போட போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா வித் இயரிங்ஸோடவே நீங்கள் பாருங்கள் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எக்ஸாக்ட் கோல்ட் லுக்கில் இருக்கும் ஸோ சேம் பேட்டர்னே வந்து டூ பீசஸ் இருக்குது ஜஸ்ட் யாருக்கு வேணுமோ வீடியோ போதே புக் பண்ணிக்கோங்க ஃப்ளாரல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த எல்லோயிஷ் லுக்கே இருக்காது நமக்கு எக்ஸாக்ட் கோல்ட் லுக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும் நம்ம வேர் பண்ணணும்னா எக்ஸாக்ட் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் நம்ம வேர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வைப் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம எல்லா பிளாஸ்டிக் கவரில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னாலே போதுமானது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே நமக்கு ரொம்ப நாள் வரும் இது எல்லாமே வந்து நம்ம ஃபங்க்ஷன் வேறு தான் இது எல்லாமே ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட் கோல்டு லுக்கில் வர டிசைன் இது எல்லாமே பேட்டர்ன் எனாமல் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித் இயரிங்ஸோடவே ஸோ எல்லாமே கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் நார்மல் கோல்டில் என்ன பேட்டர்ன் வருமோ சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் நான் க்ளோஸ் அப் ஷார்ட் காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தனித்தனியாக ஃபோட்டோஸ் கேட்காதீங்க ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு பட்ட செயின் மாதிரி வச்சு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பெண்ணுண்டும் பாருங்கள் நல்ல ட்ரெண்டியான டிசைன் இது எல்லாமே வித் மேட்சிங் இயரிங்ஸ் ஸோ அந்த பெண்டன்ட்டில் என்ன டிசைன் வருதோ சேம் அதே டிசைன்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம வேர் பண்ணால் நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்கும் எக்ஸாக்ட் கோல்டு லுக்லேயும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு படித்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிலிட்டி செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக ஃபோட்டோஸ் கேட்காதீங்க நான் திரும்பவும் எல்லா வீடியோத்தையுமே சொல்கிறது தான் தனித்தனியாக ஃபோட்டோஸ் கேட்காதீங்க நம்ம அவ்வளோ பேருக்குமே நம்ம ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி கூகுள் பே ஃபோன்பே ஆர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி இது வந்து கேரளா டைப் செயின் இது நம்ம வந்து நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த பேக் செயின் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால மிடாரமாகவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சென்டரில் வந்து க்ரீன் எனாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வேர் பண்ணோன்னா எக்ஸாக்ட் கோல்டுக்கில் தான் இருக்கும் பட் ரொம்ப திக்காக இருக்காது நார்மலாகவே இந்த பேட்டர்ன் வந்து தின்னாக தான் வரும் இல்லையா கோல்டுலேயே நமக்கு தின்னாக தான் வரும் ஸோ அதே மாதிரியே தான் இருக்கும் ஸோ ஆனால் நம்ம வேர் பண்ணோம்னா நல்லா வந்து பெரிய செட் போட்டிருக்க மாதிரி இருக்கும் நான் கையில் வச்சு ஷோ பண்ணுறதை விட வேர் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அதோட ஃபினிஷிங் எல்லாமே இது எல்லாமே வந்து நம்ம கோல்டில் ட்ரெண்டியாக வர கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் இது எல்லாமே நம்ம இருக்கிறது எல்லாமே வித் மேட்சிங் இயர்ஸ் இயரிங்ஸோடு வந்திருக்கும் உங்களுக்கு பேக் பெயினும் நல்லா லென்த்தாக இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இதை மிடாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹூக் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம போட்டு நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன் ரூபி ஸ்டோன் வந்து பதிச்சிருக்காங்க ஸோ மேட்சிங் இயரிங்ஸ் பாருங்கள் இயரிங்ஸும் நல்லா ட்ரெண்டியாக கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அர்ஜென்ட் ஆர்டர் வேணும் எனக்கு த்ரீ டேஸ்க்குள்ளேயே வேணும் டூ டேஸ்க்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னென்னா அது நம்ம டிஸ்பாட்ச் பண்ணி அவங்க டெலிவரி வாங்குகிற வரையும் நமக்கு கண்டினியூவாக கால் ட்ராக்கிங் ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறப்ப நம்ம திருப்ப திருப்ப சொல்ல முடியல அவங்களுக்கு இங்கே தான் இருக்குது அப்படின்றத சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியல ஸோ அதனால் நம்ம இனிமேல் எந்த ஒரு எமர்ஜென்சி ஆர்டரும் நம்ம எடுக்க போகிறதில்ல ஸோ த்ரீ டு செவன் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷூராக அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வரலைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் செவன் டேஸ் ஆ ஆகுது மேம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் ட்ராக் பண்ணி எங்கே இருக்குதுன்னு ஷியூராக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து திருப்ப திருப்ப கால் பண்ணுறது ப்ளீஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ கால் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேரோட ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஷியோராக வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பார்த்துட்ருக்க செட் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்கும் இது வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா பேக் செயினும் நல்லா லென்த்தாக இருக்கும் செயின் குவாலிட்டியும் வந்து மீன்ஸ் அந்த நெக் செட் குவாலிட்டியும் வந்து குவாலிட்டி எல்லாமே சேம் தான் பட் வந்து திக்னஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும் ரூவி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க எக் நல்ல ட்ரெண்டியான பேட்டர்ன் வேர் பண்ணோன்னா நல்ல ட்ரெண்டியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எலகண்ட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா அந்த சில பேர் வந்து ரொம்ப தின்னாக போடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பட்டையாக வேண்டாம் அப்படின்னு வந்து தின்னாக வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து ட்ரெண்டியாகவும் இருக்கும் நமக்கு நியூ டிசைன் இது எல்லாமே இது எல்லாமே நான் வந்து வீடியோ போட முடியாமல் நிறைய வந்து அப்படியே வந்து ஹோல்டாக இருந்த ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே இது எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் எல்லாமே வந்து சூப்பர் மாடல் டிசைன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்தடுத்த டிசைன்ஸ் நம்ம போடுறப்ப இது எல்லாமே ஹோல்ட் ஆகிடுது ஸோ இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே எல்லாமே வந்து நான் க்ளியர் அண்ட் சேல் போட்டு எல்லாமே வந்து மூவ் பண்ணிடலான்னு சொல்கிறதுக்காக தான் வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் பாதி தான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்த இதோட ஆஃப் வந்து நான் செகண்ட் பார்ட்டாக நான் வந்து நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷாராக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் இயரிங்கும் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் ட்ரெண்டியாக இருக்கும் ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் எக்ஸாக்டாக அந்த பெண்ணனுக்கு மீன்ஸ் அந்த செட்டோட பெண்ணனுக்கு மேட்சிங்காக இருக்கும் அந்த இயரிங் க்யூட்டாகவும் இருக்கும் இந்த பேட்டர்னு ஸோ படித்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வரப்போகுது கிவ்அவேஸ் வரப்போகுது நிறைய வந்து ஆஃபர்ஸ் வரப்போகுது சேல் ஆஃபர்ஸ் ஸோ எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கூட ஒரே ஷிப்பிங் சார்ஜ்லேயே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் கையில் வச்சு ஷோ பண்ணதை விட உங்களுக்கு வந்து அந்த கிளாத்தில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா லென்த்தாகவும் இருக்கும் ஸோ இப்போ பார்த்த கலெக்ஷன்லேயே அடுத்த வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் இருக்கும் இந்த பேட்டர்ன் ஃப்ளோரல் டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க ரூபீஸ் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் சேம் பேக் செயனும் நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஒரே ஒரு ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணுன்னா சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வேறு தான் சிக்ஸ் மந்த்ஸ்க்குனா நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அத்தனை ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதை இயரிங்கும் பாருங்கள் எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குதுன்னு சொல்லி சென்டரில் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் வச்சு ஃப்ளோரல்லையே வந்து ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது பெண்டன்லையும் சரி இயரிங்லேயும் சரி வித் மேட்சிங் இயரிங்கோட எக்ஸாக்ட் கோல் லுக்கில் நமக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து கிளியரன் சேல் ப்ரைஸில் நம்ம போட்டாச்சு ஸோ நம்ம வந்து ஜான்வரியிலேருந்து அடுத்தடுத்த நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டே போகிறப்ப இது எல்லாமே ஹோல்ட் ஆகிடும் ஸோ இருக்க செட் எல்லாமே வந்து மைக்ரோ கோல்ட் பாலிஷ் செட் எல்லாமே இப்போ இருக்க கலெக்ஷன் எல்லாமே நான் கிளியரன் சேல் ஆஃபரில் போட போகிறேன் ஸோ அடுத்தும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வீடியோ இதுவே வந்து நம்மளுக்கு டுவெல் மினிட்ஸில் வந்துடுச்சு ஸோ அதுவும் ஆட் பண்ணோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் ஷோராக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஷோராக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேம் பேட்டனே இதே பேட்டனே வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே புக் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு டூ த்ரீ பீசஸ் வந்து அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்டோன் குவாலிட்டி கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டாக கோல்டுக்கு என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்களோ அதே ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நமக்கு அந்த லுக்கும் மைக்ரோ கோல்டு பாலிஷ்னாலே எக்ஸாக்டாக வந்து கோல்டு லுக்கில் தான் வரும் கவரிங்க்கும் மைக்ரோ கோல்ட் பாலிஷ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நிறைய வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் டபுள் பீகாக் பெண்டன்ட் இது எக்ஸாக்ட் கோல்ட் லுக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரெண்டியாகவும் இருக்கும் இது எல்லாமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் போயிட்டுருந்த இருந்த மாடல் இது எல்லாமே ஸோ நம்ம க்ளியர் அண்ட் சேல் ப்ரைஸில் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கீழே வந்து பேர் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பேர்ல்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியான பேர்ல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று போட்டாலே போதும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் நல்லா வந்து ஒரு நெக் செட் போட்டாலே நமக்கு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ நம்ம கையில் வச்சு பார்க்குறத விட நம்ம அந்த கிளாத்தில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதோட வியூ ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இதே வந்து ஒயிட் ஸ்டோன் வித் க்ரீன் ஸ்டோன் காம்பினேஷன்லையும் இருந்தது அந்த பீஸ்லாம் மூவ் ஆயிடுச்சு ஒரே ஒரு பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வந்து கிளியரன்சியில் ஆஃபர் வரப்போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு பார்த்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்